ஹாய் வீவர்ஸ், இன்றைக்குமே ஒன்று செல்லமா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து செல்லம்மா வந்து ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்களே, இப்போ மேகா போய் அவங்க அப்பா கிட்ட சரவணன் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி செல்லம்மா ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்க போயிட்டா எதனாச்சும் பண்ணணுன்னே, அவளுக்கு இப்படிமா டிசைனர் பற்றி எதனாச்சும் தெரியணுன்னே, அவள் வந்து இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பொண்ணுல அதனால் அவளுக்கு தெரியாதா அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்டில் வந்து மலருக்கு வந்து அவர் வந்து மகேந்திரன் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இங்கேவா நானே உனக்கு ஹோம்ஒர்க்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி இதை பார்க்குறாங்க. ரியா ஓடிப்போய் தாத்தா தாத்தா எனக்கு சாக்லேட் வேணேன், ஐயோ உனக்கு வாங்கிட்டு வரலே, நான் சாயந்தரம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க, அது எப்படி உன் பேத்தி நீ மறந்த அப்படின்னு, நான் பேத்திக்கு தானே வாங்கிட்டு வந்தேனோடனே, அப்போ பேத்திக்கு வாங்கிட்டு வந்ததை ஏன் மலர் கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ரெண்டு பேருமே பேத்தி தான் அப்படின்னு கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பாட்டிக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, மகேந்திரன் வேணும்னே தான் பண்ணுறானா இல்லை மலர் அவனோட பேத்தின்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறானான்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் வருது. அவன் செய்கிறது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு இப்போ மகேந்திரனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே நாங்கள்னா செல்லம்மா நைட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது இங்கே வீட்டுக்குள்ளே வந்து மாணிக்க உட்காந்து சிகரெட் குடிச்சிட்ருக்கிறாரு. அவங்க கூட சண்டை போட்டுட்டு மலர் இப்போ எங்கே இருக்கான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா ரூமில் போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கே போய் பார்க்க போகும்போது மகேந்திரன் லட்சுமி ரெண்டு பேருக்கு இடையில மலர் படுத்திருக்கா. ரெண்டு பேரும் கை போட்டு அவளை வந்து தூங்க வச்சிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே செல்லம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. இவளை எப்படி தூக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தெரியாமல் அங்கேருந்து தண்ணி பாட்டில் கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. சத்தம் கேட்டு இவங்க ரெண்டு பேரும் எந்திக்கிறாங்க. அப்புறமா மலரை நான் தூக்கிட்டு போவோமானோடனே, இல்லை அவள் இங்கேயே படுக்கட்டணுனே, நான் கிச்சனில் படுத்துக்கவாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிச்சன்லையா வா அப்படின்னு சொல்லிட்டு அவ செல்லம்மாவுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. செல்லம்மாவுக்கு வந்து கட்டில் படுக்க ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி நான் கீழே படுத்துக்கிறேன்னொடனே, லட்சுமி இல்லை இல்லை நீங்கள் தான் படுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகேந்திரன் கிட்டே வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணு இழந்ததெல்லாம் நம்ம இனிமேல் இவங்களுக்கு எல்லா பார்த்து பார்த்து நம்ம எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. காலையில் செல்லம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது லட்சுமி போய் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நீ என்ன கீழே படுத்திருக்கனோடனே, இந்த மாதிரி மலரை நாங்கள் இனிமேல் குளிப்பாட்டுறதுலேருந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லாமே நாங்கள் பார்த்துக்கோ, நீ ஆஃபீஸ் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எங்களுக்கு மேகா எப்படி அதே மாதிரி நீயும் ஒரு பொண்ணு தானே. செல்லம்மா ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு தான் அந்த ப்ரொமோஷன் அந்த டிராயிங் வரைஞ்சி சொல்லும்போது செல்லம்மா கூட ப்ரியா வந்து எனக்கு வேலை இருக்குன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. செல்லம்மா மட்டும் உட்காந்து டிராயிங் வரைஞ்சிட்ருக்காங்க. சித்து வந்து காஃபிலாம் வாங்கி கொடுக்குறாரு. அதோடு என்னோட அந்த ப்ரொமோவை எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.